நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்ச் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபது இன்றைய தேதியில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையுமே பதற வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே சொல் கொரோனா இந்த வைரஸ் நம்மளையும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் தாக்காமல் இருக்க ஒரே வழி நாம் வீட்டிலே இருக்கிறது தாங்க வீட்டிலேயே இருப்போம் கொரோனோவிலிருந்து நம்ம குடும்பத்தை காப்போம் நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் எம் கே பேசன் கார்டனிங் யூடியூப் சேனல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காயிலேருந்து எப்படி விதையை எடுத்து அதை நம்ம அடுத்தடுத்து பயன்படுத்துறதுக்காக எப்படி சேகரித்து வைக்க போகிறோன்றது தாங்க நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் கத்திரிக்காய் அறுவடைங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம முதல் முதலாக நம்ம தோட்டத்தில் அறுவடைக்கு வந்த கத்திரிக்காயில் ஒரு காயை நல்லா முற்ற விட்டு செடியிலே பழுக்க வச்சுருக்கோம் இந்த காயில் இருக்கிற விதைகளை நம்ம அடுத்தடுத்த சீசன்ஸ்க்கு நம்ம விதையாக பயன்படுத்திக்குவோம் அது மட்டும் இல்லாமல் இதுபோல் நாட்டு காய்கறிகளோட விதைகளை நண்பர்களுக்கு பகிர்றதன் மூலயமா ஹைப்ரிட் விதைகளோட பயன்பாட்டை குறைச்சி நம்ம நாட்டு ரக விதைகளோட பயன்பாட்டை வந்து அதிகரிக்கிறோம் விதைகளை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம நம்மாழ்வார் ஐயா சொன்னால் ஒரே ஒரு பொன்மொழியை நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க இனி விதைகளே நம் பேர் ஆயுதம் ஆமாங்க இனிமே இந்த உலகத்தை நம்ம காப்பாற்றிக்கணுங்கிறத விட நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் நம்ம பயன்படுத்தக்கூடிய விதைகள் தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அடிப்படையாக இறங்கி நம்ம பயன்படுத்துகிற உணவுப் பொருட்களில் இருக்கிற ஒரு ஒரு அடிப்படை கூறுகளையும் மாற்றி நம்மளை இப்படி நோயாளிகளாக இருக்காங்க அதிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா அதே மாதிரி நம்மளும் அந்த அளவுக்கு அடிப்படையாக இறங்கி அதிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தணுங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது நம்ம தோட்டத்தில் மணப்பாறை கத்திரிக்காய் இது நம்ம தோட்டத்தில் கா வச்ச பச்சை கத்திரிக்காய் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் காய்கள் ரெண்டுமே நல்ல திரட்சியாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல சைஸில் இருக்கு அதே மாதிரி விதைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய காயை முடிஞ்ச வரைக்கும் செடியிலேயே நல்லா பழுக்க விட்டுறணும் அப்போ தான் விதைகள் நல்லா முதிர்ச்சி அடைஞ்சு அதோட முளைப்பு திறன் அதிகமாக இருக்கும் நம்மளுக்கும் நிறைய செடிகளை உற்பத்தி பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு தனித்தனி ட்ரேல நம்ம காய்களை எடுத்துக்கணும் ஏன்னா விதைகள் அப்பதான் நம்மளுக்கு கலக்காமல் இருக்கும் ஒருத்தருட நம்ம கொடுக்க இது இந்த ரகத்தை சேர்ந்த காயோட விதை அப்படின்னு நம்ம கொடுக்க உள்ள அது கரெக்டா அந்த ரகமா இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுடைய நம்பகத்தன்மை அதிகமா இருக்கும் நமக்கும் விதைகளை இனம் கண்டு பிரித்து வைக்கிறதுக்கு வசதியா இருக்கும் முதல்ல நம்ம மணப்பாறை கத்திரிக்காயில இருந்து எப்படி விதை எடுக்கிறதுன்னு பார்த்தோம்லாங்க இந்த மணப்பாறை கத்திரிக்காய் ஊதா நிறத்துல இருக்கக்கூடியது இப்போ பழுத்ததுக்கு அப்புறமா நமக்கு முற்றிலும் மஞ்சள் நிறமா மாறி இருக்கு இது நம்மளுடைய குண்டு பச்சை கத்திரிக்காய் இதுவும் பழுத்ததுக்கு அப்புறமா நல்ல மஞ்சள் நிறத்தில் மாறி இருக்கு முதல்ல இந்த பச்சை கத்திரிக்காயை எப்படி கட் பண்ணி இதிலிருந்து நம்ம வந்து விதை சேகரிக்கிறதுன்னு பார்ப்போம் மேலே இருக்க இந்த தொப்பி மாதிரி இருக்கிற பகுதியை முதல்ல நீக்கிடலாம் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கத்திலையும் கட் பண்ணலாம் என்ன அதன் மூலியமாக ஒரு சில விதைகளை வந்து வீணாக வாய்ப்பு இருக்குது அதனால் முதல்ல இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணுறோம் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முறையில் எப்படி கத்திரிக்காயை கட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோங்க ஏன்னா எந்த முறை வந்து ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நேரடியாகவே தெரிஞ்சிடும் பாருங்களேன் கட் பண்ணதுக்கப்புறமா எப்படி ஆப்பிள் மாதிரியே இருக்குன்னு இந்த மாதிரி நல்ல முதிர்ந்த வளமான காய்கள்லேருந்து நம்ம விதைகளை எடுக்கும்போது அந்த விதையோட வீரியம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இப்படி காயை சுற்றி இருக்கிற சதையை முதல்ல கட் பண்ண ஆரம்பிங்க அதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சில விதைகள் தனித்தனியாக நம்ம கட் பண்ணுற பீஸ்லேயே வந்திருக்கும் அதை நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணுங்க கத்திரிக்காயில் எப்பயுமே விதைகள் வந்து தனித்தனி லேயர் அதாவது படலங்களாகவே இருக்கும் நீங்கள் அந்த காயை நாலாக நறுக்குனீங்க அப்படின்னா நாலு பக்கத்துலேயும் நாலு வந்து நாலு லேயர்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இப்பயே விதைகள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி இந்த சதைப்பகுதியிலருந்து விதைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிரித்து எடுத்து இந்த ட்ரேயில் போட்டுக்கோங்க ஒரு கத்திரிக்காயிலேருந்து நம்மளால் நூற்றுக்கும் மேற்பட்ட செடிகளை உற்பத்தி பண்ண முடியுங்க அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு கவனமாக நம்ம விதைகளை தவற விடாமல் சேகரிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே ஒரு ஒரு துண்டுகளில் இருந்தும் இந்த மாதிரி சதை இருந்து விதைகள் நீங்கள் தனியாக ஜஸ்ட் நீங்கள் இப்படி தள்ளிங்கன்னாவே விதைகள் தனியாக வந்துடும் அதுக்காக தான் நம்ம வந்து காயை நல்லா பழுக்க விடுறோம் பழுத்ததுக்கு அப்புறமா மட்டும்தான் இப்படி நீங்கள் சுலபமாக பிரித்து எடுக்க முடியும் இதுவே நீங்கள் காயாக இருக்கக்குள்ளே இந்த மாதிரி ஈஸியாக பிரித்து எடுக்க முடியாது ஏன்னா விதையானது செடி காயோட நண்ணில் ஒட்டி காணப்படும் பழுத்ததுக்கு அப்புறமா தான் விதை வந்து காய விட்டு பிரியறதுக்கான நிலையிலே வரும் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாகவே தெரியுங்க நான் இந்த வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோடில் தான் போடலான் இருந்தேன் ஆனால் ஒரு சில விஷயங்கள் புதிதாய் செடிகள் வளர்க்குற நண்பர்களுக்கு தெரியாமல் போகலாம் அதனால தான் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரு சில நண்பர்கள் நான் பார்க்குறேன் அவங்க வந்து கத்திரி செடியே பார்த்ததில்ல வெண்டைக்காய் செடியில் தான் வருமா இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்போது மக்கள்கிட்ட இருக்கிற புரிதல் அந்த அளவுக்கு தாங்க இருக்குது அதனால் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே பயனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் மோடில் போடாமல் நான் இந்த வீடியோவை முழுசாக எடுக்கிறேன் தோட்டம் பற்றி ஏற்கனவே நாலேஜ் இருக்கிற நண்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதே சமயம் தோட்டத்துக்கு புதுசாக நான் வரேன் நான் இப்போ தான் முதல்ல செடி வளர்க்க போகிறேன் அப்படின்ற நண்பர்கள் இந்த வீடியோவை முழுசுமே கவனமாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கத்தரிக்காயை வந்து எப்படி விதையிலேருந்து வள வளர்க்குறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் புதுசாக தோட்டத்தில் வந்திருக்கிற நண்பர்கள் அந்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கத்திரி இருந்து நம்ம விதைகளை வந்து தனியாக பிரித்து எடுத்துட்டோம் இந்த விதைகள் வந்து ஒன்றோட ஒன்று ஒ ஒட்டாமல் இருக்கிற மாதிரி நம்ம இந்த ட்ரேலையே பரப்பி வச்சுட்டோம் அப்படின்னா இது ஒன்றுமே பண தேவையில்லைங்க அப்படியே நிழலில் வச்சுட்டோம் அப்படின்னாவே உலர்ந்ததுக்கப்புறமா தனித்தனி விதைகளை நம்ம சுலபமாக பிரித்து எடுக்கிற மாதிரி ஆகிடும் பார்த்திங்கன்னா இது வெறும் விதைகள் அப்புறமா இருக்கிற சக்கை இதை நம்ம வந்து இதையே நம்ம உரமாக கூட பயன்படுத்திக்கலாம் இதை அப்படியே நம்ம வந்து மண்ணில் குழி தோண்டி புதைச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து மக்கிடும் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் கல்வித்தண்ணி உழகிறக்குள்ளையா அதில் போட்டோம் மாடு சாப்பிட்றோம் இது மணப்பாறை கத்திரிக்காய் இந்த மணப்பாறை கத்திரிக்காயும் நம்ம அதே மாதிரி தான் விதை எடுக்க போகிறோம் ஆனால் கட் பண்ணுறதுல ஒரு சில மாற்றங்கள் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் நம்ம முதல்ல இருந்த காய்க்கு பண்ண மாதிரியே மேலே இருந்த தொப்பி பகுதியை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போது இந்த காய அப்படியே நாளாக வெட்டுவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே நம்மளுக்கு வந்து அந்த நாலு லேயராக விதைகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதை நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம கட் பண்ணுற ஒரு ஒரு பகுதியுமே ஒரு ஒரு லேயர் தான் அந்த ஒரு ஒரு லேயர்லேயுமே வரிசையாக பல விதைகள் இருக்கும் இதை நம்ம வந்து ஈஸியாக இப்போ அடிப்பகுதியில் கட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா விதைகள் வந்து நம்மளுக்கு முழுசாகவே வெளியே வந்துடும் அதனால தான் இந்த ரெண்டு முறையுமே நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் உங்களுக்கு எது சுலபமாக இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு சைடு அதோட பின்னாடி இருந்த ரெண்டு சைடு இந்த சைட்ஸு நீங்கள் அப்படியே சுரண்டிங்க அப்படின்னாவே எல்லா விதைகளுமே நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் கத்தரிக்காய் அப்படிங்கிறது ஒரு சாதாரண காய்கறி மட்டும் இல்லைங்க இந்த காய்கறியில் நம்மளுடைய முன்னோர்கள் எந்த ஒரு உணவுப் பொருளையுமே தேவையில்லாமல் நம்ம பட்டியலில் சேர்க்கவே மாட்டாங்க ஒரு ஒரு இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு பொருளுமே நம்ம உடலுக்கு தேவையான இல்லை ஒரு சக்தை கொண்டதாகவோ இல்லை நம்ம உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பொருள் அட தனக்குள்ள கொண்டதாகவோ தான் இருக்கும் அதனால தான் அந்த பொருளை நம்ம முன்னோர்கள் நம்ம உணவுப்பட்டியலே சேர்த்துருப்பாங்க இது மாதிரி பல பொருட்களை நம்ம இன்னைக்கு உணவுப்பட்டியில இருந்து நம்மள தெரியா தெரியாமையே நீக்கிட்டோங்க அந்த மாதிரி பொருட்களை நம்ம தேடி சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம உணவுல இருந்தே தயார் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம போன காயில பண்ண மாதிரியே இந்த இருந்து விதைகளை வந்து நம்ம நீக்கிறோம் எனக்கு தெரிஞ்ச அந்த முறையை விட நம்மளுக்கு வந்து இப்படி காயநாளாக கட் பண்ணி அதுல இருந்து விதைகளை சேகரிக்கிறது வந்து உங்களுக்கு சுலபமாக இருக்கும் அதோட எல்லா விதைகளையும் நீங்கள் சேகரிக்கிறது வந்து இது ஒரு சுலபமான வழியாகவும் இருக்கும் பாருங்களேன் ரொம்பவே சுலபமாக இந்த காயிலேருந்து நம்மளால் விதைகளை தனியாக பிரித்து எடுத்துட முடியும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது மணப்பாறை கத்திரியோட வித இதுல இருந்து நம்ம வந்து இதையும் போன தடவை பண்ண மாதிரியே இதையும் நம்ம வந்து தனித்தனியாக தனித்தனியா இருக்கிற மாதிரி கொஞ்சம் பரப்பி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு நாள் நிழல்ல உள்ளார வச்சோம் அப்படின்னாவே தனித்தனி விதைகளை நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு விதைகள் தயாராகிடும் ரெண்டு விதையும் இப்போ நீங்கள் ஒட்டுக்காக வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே இருக்கிறது பச்சை கத்திரிக்காய் அதோட விதை அது அளவில் பெருசாக காணப்படுது கீழே இருக்கிறது மணப்பாறை கத்திரிக்காயோட விதை அது அளவில் கொஞ்சம் சின்னதாக காணப்படுது இதை நம்ம வந்து ஒரு வித்தியாசமாக வச்சுக்கலாம் ஏன்னா பின்னாடி விதைகளை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும் இப்போது இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு நாட்கள் நிழலை அப்புறமா இது மணப்பாறை கத்திரிக்காயோட விதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா விதைகள் சின்னதாக இருக்குது இது நீங்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும் இப்போ இந்த விதைகளை எப்படி பதப்படுத்துறது அதாவது ஒன்றும் இல்லை எப்படி சேகரித்து வைக்கிறதுங்கிறதாங்க பார்க்க போகிறோம் இந்த விதைகளை பூச்சி அண்டாமல் இருக்கிறதுக்கும் எறும்புகள் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம பண்ண போகிறது இதில் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் சேர்த்து ஜஸ்ட் நம்ம ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த விதையை நம்ம ரெண்டு வருஷம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாங்க அதோடய முளைப்பு திறன் அப்படியே இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்பெஷலான பொருள்னு பார்க்குறீங்களா இது தாங்க அது என்னடா சாம்பல் மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா சாம்பல் மாதிரிலாம் கிடையாதுங்க சாம்பலே தான் சாம்பலில் அவ்வளவு நன்மைகள் இருக்குதுங்க இந்த சாம்பலை நம்ம இப்போ சேகரித்து வச்சுருக்கிற விதைகள் கூட கலந்து நம்ம அதை ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டோம் இல்லை வந்து ஒரு பேப்பரில் மடித்து வச்சுட்டோம் அப்படின்னாவே இதில் வந்து எந்த ஒரு பூச்சியும் வராது எறும்பு அரிக்காமல் விதைகள் வந்து திறன் குறையாமல் அப்படியே நமக்கு இருக்கும் நம்ம அடுத்தடுத்த சீசன்ஸ்க்கு இந்த விதைகளே எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் யார்கிட்டையும் மறுபடியும் விதை வாங்கணுன்ற அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இது நாட்டு ரகத்தை சேர்ந்த ஒரு விதை தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம கண்ணால் நம்ம வளர்த்த ஒரு செடியிலேருந்து இருந்து சேகரித்து வச்ச விதை இதை நம்ம நம்ம நண்பர்களுக்கு தைரியமாக கொடுக்கலாம் நம்ம தைரியமாக வளர்க்கலாம் ரொம்ப சாம்பல் போடணுன்ற அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி சாம்பல் வந்து விதையில் நல்லா கலந்து இருக்கிற மாதிரி போட்டுட்டு நல்லா கலந்துக்கணும் கலந்ததுக்கப்புறமா பாருங்கள் இது நல்லாவே கலந்துருக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பா எடுத்துக்கோங்க இப்படி பிளாஸ்டிக் டப்பாவே தான் போட்டு வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அவசியம் இல்லை நீங்கள் வந்து நார்மலாக கண்ணாடி பீங்கானில் கூட போ கண்ணாடியில் போட்டு வைக்கலாம் பீங்கானில் போட்டு வைக்கலாம் எதுவுமே இல்லைனா கூட நம்ம நான் சாதாரண பேப்பரில் கூட மடித்து மேலே பேர் எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த விதைகள் அப்படியே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது விதையோட திறனும் குறையாமல் நம்ம அப்படியே வச்சுருக்கலாம் நான் அடையாளத்துக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கத்திரியோட ரகம் மணப்பாறை கத்திரி இதை வந்து நான் ஒரு பேப்பரில் எழுதி இப்படி ஜஸ்ட் ஒட்டிடுறேன் பின்னாடி பார்க்கக்குள்ளே நம்மளுக்கு வந்து சுலபமாக அடையாளம் புரிஞ்சுக்கிறது வசதியாக இருக்கும் அந்த பேப்பர் கொஞ்சம் பெருசாக இருக்குது இதை நான் கட் பண்ணி ஒட்டிடுவேன் இதே மாதிரி நம்ம அடுத்ததாக பச்சை கத்திரிக்காய் இருந்தது இல்லையா அதோடய விதைகள் என்ன நிலையில் இருக்குது அதை எப்படி சேகரிக்குதுங்கிறதும் பார்த்துருவோம் இதே மெத்தட் தான் அதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம் இது நம்மளுடைய குண்டு பச்சை கத்திரிக்காயோட விதைகள் உலர்ந்ததுக்கப்புறமா விதைகள் வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்குது ஆனால் இருந்தாலும் அளவில் இப்போ நீங்கள் மணப்பாறை கத்திரிக்காயை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கத்திரிக்காயோட விதை வந்து நல்லாவே வித்தியாசம் தெரியுது அளவில் பெருசாகவே இருக்குது இந்த விதைகள் ஒரு சில விதைகள் ஒட்டுக்காக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம வந்து இது மாதிரி தனித்தனி விதைகளாக பிரித்து விட்டுக்கணும் ஏன்னா அப்போ தான் விதைக்குள்ளே நம்மளுக்கு வந்து தனித்தனி தனித்தனி செடியாக வளரும் ஏன்னா ஒட்டுக்கா கும்பலாக போட்டோம் அப்படின்னா நாலஞ்சு செடி ஒட்டுக்காக வளரும் அதில் வந்து ஒரு சில செடிகள் வளர்ச்சி பற்றாமல் போயிடும் இப்போ இதுலேயும் நம்ம சாம்பல் சேர்த்துக்கிறோம் சாதாரண அடுப்பு எரிஞ்சு வர சாம்பல் தான் சாம்பல் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் அதுதான் முக்கியம் ஏன்னா எல்லா விதைகளுமே வந்து இந்த சாம்பல் பட்டுச்சு அப்படின்னா தான் பூச்சி வைக்காது ஏன்னா ஒரு விதையை வந்து நம்ம ரெண்டு வருஷம் சேகரித்து வைக்கிறோம் அப்படின்னா அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பூச்சிகள்கிட்ட இருந்தும் கிட்ட இருந்தும் எப்படி இந்த விதைகளை பாதுகாக்கிறதுன்னு தான் ஸோ அதனால் சாம்பல் சேர்த்துக்கிறோம் பாருங்கள் அவ்வளோதான் விதைகள் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதையும் அதே மாதிரி ஒரு குட்டி டப்பாவில் போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன விதைங்கிறத அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ரகம் இது வந்து குண்டு பச்சை கத்திரி இந்த ரகத்தை வந்து பேப்பரில் எழுதி நான் வந்து சைடில் ஒட்டிடுவேன் அவ்வளவுதாங்க இப்படி நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம அன்றாட தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளை நம்மளே விளைவிச்சு அதிலிருந்து விதைகளை சேகரித்து அடுத்தடுத்த முறைக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹைப்ரிட் ஜெனடிக்கலி மாடிஃபைடு விதைகள்லேருந்து மீண்டு நம்ம வெளியே வந்துடுவோம் நம்மளுடைய ஆரோக்கியமும் நம்மளுக்கு திரும்பி கிடச்சிரும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்ம சேனலில் கத்திரிக்காய் அறுவடை அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் பாருங்கள் உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க